Welcome back to my channel Tamil Fortune. Friends, in the video la nama edha patti paaka porona innikku vivaram therinja kulandhaigal irundhu vaisanavanga varaikkum daily nama ketittu irukkira familiar ah irukkira word corona. Yes, corona va patti dhaan indha video la paaka porom. Daily tips video, education guidance video potta adu vandu enakkum bore adichirum ungalkkum bore adichirum. So adanal dhaan innikku konja different ah இருக்குன்னு COVID-19 இந்த பேண்டமிக்கோட இம்பாக்ட்ஸ் என்ன, நம்ம எஜுகேஷன் செக்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் இதனால் என்ன இம்பாக்ட்ன்ட்டு தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை ஏன் COVID-19 இதுக்கு நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் அதை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸு ஒரு நாலேஜாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். February 11, 2020 வரைக்கும் இதை வந்து 2019 NGOV அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 February 11 அப்புறம் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அதாவது CDC தான் இதுக்கு COVID-19 நேமை டிக்ளேர் பண்ணாங்க. இதில் CO ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கொரோனா, VI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வைரஸ், D ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிசீஸ். 2019 எல்லாருக்கும் தெரியும், இது 2019 தான் உகான் சிட்டியில் ஆரிஜினேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இதுக்கு COVID-19 கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019 பேர் வந்துச்சு. சில பேர் எஃபியில் வாட்ஸ்அப்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நேமெல்லாம் சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சைனீஸ் ஆரிஜினேட்டட் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ் 2019. இது கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, இன்னோவேட்டிவாக தான் யோசிச்சுருக்காங்க. இருந்தாலும் அது தப்பான இன்ஃபர்மேஷன். ஸோ COVID-19 கொரோனா வைரஸ் டிசீஸ் தான் கரெக்டானது. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃபர்ஸ்ட் உகான் சிட்டி சைனாவில் ஆரிஜினேட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு அது சரி எதுக்கு இதுக்கு கொரோனான்னு பேர் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்டினில் கொரோனா மீனிங் க்ரௌன். இந்த டிசீஸ் அந்த வைரஸ் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் மேலே க்ரௌன் அது மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ஃபெமிலியர் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த க்ரௌன்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் கொரோனா நேம் வச்சாங்க. இதுக்கு நேம் கொடுத்த சயின்டிஸ்ட் யாருன்னா ஜூன் எல்மைடா அண்ட் டேவிட் ட்ரையல். இவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கு கொரோனாவுக்கு COVID-19 நேமை கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு கொரோனா அவுட்பிரேக், கொரோனா வைரஸோட அவுட் பிரேக் பற்றி லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும், வேர்ல்டு வைட் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், www.worldometers.info/coronavirus. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா வேர்ல்டு வைடில் வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்காங்க மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் இந்தியா லெவலில் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணுன்னா அதுக்கான வெப்சைட் www.covid19india.org. இந்த வெப்சைட்டில் இந்தியா பற்றிய லைவ் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருந்தால் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மெயின் டாபிக்குள்ளே போகலாம். COVID-19 எஜுகேஷன் செக்டாரில் என்னென்ன இம்பேக்ட்ஸ், இப்போ எஃபி, வாட்ஸ்அப், நியூஸு, நியூஸ் பேப்பர் எங்கே பார்த்தாலும் இதனால் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகுது, ரூரல் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராப் அவுட்ஸ் வந்து வர சான்சஸ் இருக்குது, ஏன்னா அவங்க ஃபேமிலியோட ஃபினான்சியல் வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது, அவங்க பேரண்ட்ஸ் ஜாப் லாஸ் ஆகலாம், இல்லை அவங்க சேலரி டிடக்ஷன் இருக்கலாம், அதனால் என்ன ஆகுனா ட்ராப் அவுட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். காலேஜ் லெவல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட அட்மிஷன் டிலே ஆகுது, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண டிலே ஆகுது, அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதனால் ஏதாவது பாசிட்டிவ் இம்பேக்ட் நம்ம எஜுகேஷன் செக்டரில் பாசிபிளா, ஏதாச்சும் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுதா, ஏதாச்சும் சேஞ்சஸ் எஜுகேஷன் சிஸ்டமில் ஏதாச்சும் ஃப்யூச்சர் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஆன்லைன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, வர்ச்சுவல் மோடில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதனால் டீச்சர்ஸு, ஃபேக்கல்டிஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே
ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தடுக்கு ஆல்டர்னேட் என்ன, அதில் எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். இதனால் எது மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், அப்புறம் இது மாதிரி ஆன்லைன் டூல்ஸ் டெவலப் பண்ணுற ஆப் டெவலப்பர்ஸ், கோடிங் பீப்புள், அப்புறம் வெப் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எப்படின்னா, சில ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வந்து ஆன்லைன் போர்ட்டல் இல்லாமல் இருக்கலாம், அவங்க ஏதாச்சும் நியூ ஆன்லைன் டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜஸ்லேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃபர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த டூல்ஸ் நம்ம புது டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த டூல்ஸை பற்றி ட்ரைனிங், அப்புறம் இப்போ சில எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து ஜாப் லாஸ் ஆகிருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூ ஜாப்ஸ்க்காக ட்ரை பண்ணும்போது அவங்கள ரீஸ்கில் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. ரீஸ்கில் பண்ணிக்கும் போது ரொம்ப எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸில் இருக்க டெக்னாலஜியோ டூலையோ அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் என்ன ஆகுனா, ஃப்ரீலான்சர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ் டெவலப் பண்ணுறவங்க, ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க, ஷார்ட் டேர்ம் சில டூல்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறவங்க, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பேஸ்ட் ட்ரைனிங் அந்த கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுற இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து டெஃபினட்லாம் ஃப்யூச்சரில் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லாமே இப்போ வேர்ச்சுவலாக ஆகிறதுனால டேட்டா இஸ் த கிரிட்டிக்கல் அசட் ஃபார் எவ்ரி கம்பெனி, யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸு, காலேஜஸ், அப்புறம் எல்லா ஈவன் ப்ரைவேட் செக்டர் எல்லாருக்குமே. ஸோ அதனால் என்னாகுனா, டேட்டா ரிலேட்டட் ப்ரொஃபஷனல்ஸ் லைக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், டேட்டா ஹேண்ட்லிங் பீப்புள், டேட்டா அனலிஸ்ட்டுக்கு, பிக் டேட்டா ஃபீல்டு, ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ஈவன் IoT, ரோபோட்டிக்ஸ் அந்த ஃபீல்டெலாம் கூட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு, இது மாதிரி புது டூல்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிறதுனால என்னாகுனா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கு, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு, அது மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த ஃபீல்டில் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஸ்டடி அப்ராட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஹையர் ஸ்டடீஸு இல்லை மாஸ்டர்ஸு ஈவன் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணுறவங்க ஃபாரினில் போய் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் என்னாகுனா, இந்த பேண்டமிக் இந்த டைம்னால் சில பேர் அந்த ஆப்ஷனை வந்து விட்டுட்டு இந்தியன் யூனிவர்சிட்டி இல்லை இந்தியன் காலேஜஸில் இருக்க கோர்சஸ்குள்ளே செலக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் என்ன பாசிட்டிவ்னா, நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டி காலேஜஸில் லாஸ்ட் இயர் இருந்த வேகன்சி பர்சன்டேஜ், இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட் வந்து ஃபில் ஆகலை அப்படின்னு இருந்த நிலமை மாறி ஓரளவுக்கு சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலுமே என்னென்னா, ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் ஆல்ரெடி வந்து ஆன்லைன் அட்மிஷன்ஸு, ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ஷன் அது மாதிரியெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு இந்தியன் யூனிவர்சிட்டி காலேஜஸில் இந்த இயர் சீட் ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிசர்ச். இந்த COVID-19 ரிசர்ச்சில் ஏதாச்சும் பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கா? நியூ ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னா கண்டிப்பாக இருக்குது. ஆல்ரெடி மெடிசன் ஃபீல்டில் ரிசர்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேக்சின் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் நியூ காம்பினேஷன்ஸ் ஆஃப் மெடிசன் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஆல்ரெடி ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அது ரிலேட்டட் ஃபீல்டு, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் மெடிசன்லேயே வந்து ரிசர்ச் ஃபீல்டில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, சப்போஸ் நீங்கள் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ரிசர்ச் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் லெவலில் இருக்கீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஐடியாக்காக சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, COVID-19 டெஃபினட்லாக ஒரு நல்ல ஹாட் டாபிக். நீங்கள் எந்த டொமைனில் வேணால் இருக்கலாம். ஸோ COVID-19 பற்றி செஞ்சிங்கன்னா அது நல்ல ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட COVID-19 ஃபினான்ஷியல் இம்பேக்ட் என்ன அப்படின்னு எடுத்து ஒரு ஸ்டடியாகவோ ஒரு சர்வேவாகவோ பண்ணாலும் அது ஒரு நல்ல டாபிக். அதே மாதிரி நீங்கள் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் COVID-19 என்விரான்மெண்டல் இம்பேக்ட் என்ன அதை பற்றி கூட ஒரு ரிசர்ச் செய்யலாம். ஸோ உங்களுக்கு ரிசர்ச் ஐடியா வேணும் அப்படின்னா, researchgate.net அப்படிங்கிற வெப்சைட்டில்
ஒரு COVID-19 ரிசர்ச் ஃபாரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ரிசர்ச் பீப்புளெலாம் வந்து அவங்களோட வியூஸ், அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன, அவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன, ஃப்யூச்சரில் எது மாதிரி ரிசர்ச் பண்ணலாம், அது மாதிரி அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஆர்டிக்கிளாகவும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு டிஸ்கஷன் ஃபாரமும் போயிட்டுருக்கு. அதில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குது, ஏதாச்சும் டவுட் இருக்குனாலும் அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்க ரிசர்ச்சர்ஸ் எல்லா டொமைனில் இருந்தும் இந்த ஃபாரமில் கனெக்ட் ஆகியிருக்காங்க. இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை போய் கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, ரிசர்ச் ஐடியாவும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுற விரும்புறது ஸ்வயம். ஸ்வயம் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டால் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஃப்ரீ ஆன்லைன் எஜுகேஷன் போர்ட்டல். இதோட அப்ரிவேஷன் என்னென்னா ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அஸ்பைரிங் மைண்ட்ஸ். இது ஒரு இந்தியன் மேசிவ் ஆன்லைன் கோர்ஸ் போர்ட்டல். இது ஆல்ரெடி 2017லேயே டெவலப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த COVID-19 பேண்டமிக்னால இது நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது, இது எது மாதிரி இம்பேக்ட்லாம் கொண்டு வருது, இது என்னெல்லாம் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி மேபி எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், அதில் தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்வயம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இந்த போர்ட்டலோட லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் பாருங்கள். சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் 500+ கோர்சஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. 9th கிரேட்லேருந்து போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் வந்து தேவையோ அது எல்லாமே ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஆனால் சர்டிஃபிகேட் வேணும்னா மட்டும் நீங்கள் சம் அமௌண்ட் பே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கூல் லெவல் கோர்சஸ் எல்லாம் எல்லா நேட்டிவ் லாங்குவேஜஸும் லைக் தமிழ், மலையாளம், உருது, கன்னடம், ஹிந்தி, அது மாதிரி எல்லா நேட்டிவ் லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது. அந்த லிஸ்ட்டு கூட வெப்சைட்டில் இருக்குது. ஸோ என்னென்ன கோர்சஸ் நேட்டிவ் லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த கோர்ஸை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஆன்லைன் கோர்சஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல் ரிசோர்ஸஸும் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஹோம் பேஜிலேயே ICT இனிசியேட்டிவ்ஸ் ஆஃப் MHRD அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே போய் பாருங்கள். அதில் நிறைய செட் ஆஃப் ரிசோர்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் என்னென்னு மட்டும் இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு ICTனா என்னென்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் மெயின் ரிசோர்ஸ் என்னென்னா நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி. இதுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனாலே ஹோம் பேஜ்லேயே COVID-19 ரிசர்ச் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா COVID-19 ரிலேட்டட் டேட்டா செட்ஸு, டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், ஃபண்டிங் ஐடியாஸ், ஜேர்னல்ஸ், கான்ஃபரன்சஸ், எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் கோத்ரூ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஹோம் பேஜில் சில யூஸ்ஃபுல் லேர்னிங் ரிசோர்ஸஸ், டொமைன் வைஸாக டெக்னாலஜியா, லிட்ரேச்சரா, இல்லை ஹிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அது மாதிரி டொமைன் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான இபுக்ஸ், இஜேர்னல்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐடி பீப்புளுக்கு என்ன ரிசோர்ஸஸ் இருக்குன்னா அவங்க யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓப்பன் சோர்ஸ், ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட், பைத்தான், அது மாதிரி எல்லாருக்கும் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அது இங்கிலீஷில் மட்டும் இல்லாமல் எல்லா நேட்டிவ் லாங்குவேஜ்லையும் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் ப்ராப்ளம்னா கூட உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜில் டெக்னிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான ரிசோர்ஸ் என்னென்னா தீசிஸ். இதில் ஜோத் கங்கா அப்படின்னு ஒரு ரிசோர்ஸ் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வைஸ், இயர் வைஸ், அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லா பப்ளிஷ் பண்ணியிருக்க தீசிஸுமே வந்து இ மெட்டீரியலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது ரிசர்ச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ரிசோர்ஸ் தான். நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிசோர்ஸஸ் தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரிசோர்ஸஸ், ஆன்லைன் டிவி, அது மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் இந்த ICT இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் MHRD அந்த லிங்கில் போய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ் அது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஹோம் பேஜில் இருக்க COVID-19 ஓன்ட் ஸ்டாப் யூ ஃப்ரம் ரீடிங்னு ஒரு லிங்க் இருக்கும்,
அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா செகண்டரி சீனியர் செகண்டரிக்கான ஆன்லைன் கோர்ஸஸ் NCERT NIOSஓட ஆன்லைன் கோர்ஸஸ், அப்புறம் சப்போஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் வேணும், ஸ்டேட் போர்ட் CBSE டெக்ஸ்ட் புக் வேணும், NCERT டெக்ஸ்ட் புக் வேணும்னா அதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் உள்ளே போய் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓப்பன் சோர்ஸஸ் ஏதாச்சும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுமா, இல்லை ரோபோட்டிக்ஸ் பற்றி ஏதாச்சும் ஆன்லைன் கோர்ஸஸ் எடுக்கணும்னா அதுக்கான லிங்க் இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் மீடியம் வைஸ் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம், தமிழ், உருது, மலையாளம் எந்த மீடியம் ஆஃப் ஸ்டடியாக இருந்தாலும் உங்கள் மீடியம் வைஸு எல்லா சப்ஜெக்டுக்கான கோர்சஸும் இருக்குது, மெட்டீரியலும் இருக்கும். கண்டிப்பாக இதை போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னல்ஸாக இருந்தாலும் சரி, இதில் உங்களுக்கு ஆப்டான ஆன்லைன் கோர்சஸ் எடுத்து உங்களோட நாலேஜை அப்டேட் பண்ணிக்கோங்க, ரீஸ்கில் பண்ணிக்கோங்க. ஸோ லைஃப் டைம் லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, லாஸ்ட்டாக உங்கள் கூட ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது இந்த COVID-19 என்ன பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் என்விரான்மெண்டல், நம்ம என்விரான்மெண்டலில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு. இந்த COVID-19 லாக்டவுன்னால் வெஹிக்கிள் மூமெண்ட் கம்மியாக இருக்குது, கம்பெனிஸ் வந்து ஷட்டவுன் பண்ணியிருக்காங்க, ஃப்ளைட்ஸு அது மாதிரி மூமெண்ட்டும் இல்லை. ஸோ என்னாச்சுன்னா ஏர் பொல்யூஷன் ரொம்ப ட்ராப் ஆகிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் எமிஷனும் ரெடியூஸ் ஆகிருக்கு. யூஸ்ஃபுல்லாக வந்து WHO அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் ஏர் குவாலிட்டிக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணும். அந்த வேல்யூ எப்பயுமே வந்து அந்த வேல்யூவை விட கம்மியாக தான் நம்ம இந்தியாவில் இருக்க ஏர் குவாலிட்டி இருந்திருக்கு டியூ டு ஏர் பொல்யூஷன். பட் இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுன்னால் என்னாச்சுன்னா நம்ம ஏர் குவாலிட்டி WHO செட் பண்ண ஏர் குவாலிட்டி லிமிட்டை விடவே 5 times நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு சென்ட்ரல் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிவர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம எந்த வேஸ்டேஜும் அதில் கலக்கிறதில்ல, கம்பெனி அதோட வேஸ்டேஜும் அதில் கலக்கிறதில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய ரிவர்ஸ் க்ளீன் ஆகிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா, ஜலாதர் அப்படின்னு பஞ்சாப் பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸில் இருக்க பீப்புள் நிறைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபோட்டோன்னா 30 years அப்புறம் அவங்க பிளேஸ்லேருந்து ஹிமாலயன் மவுண்டன் சீரியஸ் அது பேர் தௌலாதர் அது விசிபிளாக இருக்குது. 30 years அப்புறம்தான் அந்த மவுண்டன் அவங்களால பார்க்க முடியுது, ஏன்னா ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகியிருக்கு. இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் சிலருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இதுதான் இன்றைக்கோட பசில், சால்வ் பண்ணுங்கள், ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மக்கி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஃபார்ச்சூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ் பா.